கடந்த சில ஆண்டுகளை விட ஒப்பிடும்போது கடந்த கோவிட் காலத்தில் முக்கியமாக அந்த நகையினுடைய விலை பாரிய அளவுக்கு அதிகரித்தது. அண்மைய ஒரு அதாவது ஐஎம்எஃப்னுடைய உதவியாக இருக்கலாம், அதற்கு பிறகு அதற்கு முதலாக அந்த ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய உதவிகள் போன்றவற்றின் ஊடாக டாலருடைய பெருமதி வீழ்ச்சியடைந்த போது நகையினுடைய விலைகளும் பாரிய அளவுக்கு வீழ்ச்சியடைந்தது. அதற்கு பிறகு ஒரே நாளில் மறுபடி அது பெரிய அளவுக்கு உயர்வதை காணக்கூடியதாகிறது. இது அது சம்மந்தமாக பல இடங்களில் நாம் பேசியிருக்கிறோம், நீங்கள் கூட பல செய்திகளை வழங்கியிருக்கின்றீர்கள். ஆனாலும் கூட மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சந்தேகம், இந்த விலை வீழ்ச்சியான தங்கத்தினுடைய விலை வீழ்ச்சியானது இயற்கையாக நடக்கவில்லை, பெரிய வர்த்தகர்களால் செய்யப்பட்ட ஒரு கைங்கரியம் அல்லது அவர்களாகத்தான் திட்டமிட்டு அந்த விலையை நிர்ணயித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இது பற்றி என்ன சொல்லுவீங்க? இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். என்னென்னு கேட்டால், இன்று உலக சந்தையில் தங்க விலை எப்படி இருக்கிறதோ அதனுடைய அதே பெருமதிக்கு ஸ்ரீலங்காவில் கொடுக்கணுமா இருந்தால் எங்களுக்கு மத்திய வங்கி அதை இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். அப்படி அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் இலங்கையில் வந்து டாலரின் பெருமதியும் குறைவாக இருந்திருந்தால் நீங்கள் சொல்கிற அந்த காரணங்கள் சரியாக இருக்கலாம். அது அந்த காரணங்கள் வந்து என்னன்னு கேட்டால், இன்றைக்கு வந்து வேர்ல்ட் மார்க்கெட்டுக்கும் டாலருக்கும் சம்மந்தப்பட்ட விடயம் தான் தங்க விலை. வேர்ல்ட் மார்க்கெட்டில் உலக சந்தையில் தங்க விலை எப்படி இருக்கோ அதை டாலரின் பெருமதியை வச்சு தான் உலகம் பூராவே அதை நிர்ணயிக்கிறாங்க. அதில் நிர்ணயிக்கும் பொழுது அந்தந்த நாட்டில் உள்ள வரிகள் அதில் வச்சு அந்தந்த நாட்டில் விற்பனை நடக்குது. இலங்கையை பொறுத்தவரையில் தங்கத்துக்குள்ள வரிகள் உட்பட எல்லாமே கொண்டு வந்து செய்தோம்னா இறக்குமதி செய்தால் 28% அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கும் உங்கள் அனுமதி இல்லை. இன்றைக்கி இறக்குமதி செய்யப்பட்ட நிறுத்தப்பட்ட பொருட்களில் தங்கமும் ஒன்று. அது விசேஷமாக தங்கத்தை இப்போ இல்லை, இப்போ கிட்ட இப்போ போன கவர்மெண்ட் இருக்க நேரத்தில் 5 வருஷமாக நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா தங்கம் இறக்குமதி செய்கிறதுனால வாரிய அளவு நமது வெளிநாட்டு அந்நிய செலவாணி அங்கிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதனால தான் நம்ம தங்க விலை வந்து இங்கே நிர்ணயிக்கப்படுங்கிறது ஒரு சூழ்நிலை. காரணம் என்னென்னு கேட்டால், வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கள்ட்ட அது மாதிரி இங்கே உள்நாட்டிலையும் நம்ம கிடைக்கிற தங்கத்துக்கு ஒரு போட்டி மனப்பான்மை இங்கே இருக்குது. எங்களுக்கு தங்கம் வேணும், நகை வியாபாரிகள் இருக்கு, தங்கம் கட்டாயம் வேணும். வந்தால் தான் அந்த தங்கத்தை வாங்கி நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டால் நம்ம தங்கத்தை கொடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து தங்கம் இறக்குமதி செய்யாதனால ஒரு போட்டி மனப்பான்மையில் வந்து தங்க விலை அன்னன்னைக்கு நம்ம வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் உலக சந்தைக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிஃப்ரெண்ட்டில் தான் இப்போ 10,000 வித்தியாசத்தில் இப்போ போயிட்டுருக்கு. அது வந்து மாற்றணுமா இருந்தால் ஒன்று அரசாங்கம் நகை வர்த்தகத்துக்களுக்கு ஒரு இறக்குமதிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கணும், இல்லைன்னா அவங்களா சரி கொண்டாந்து தரணும், ரெண்டுமே நடக்காது. அது நடக்காதனால இந்த விலைகள் இந்த அதாவது உலக சந்தையின் விலையிலேருந்து ஒரு 10,000 டிஃப்ரெண்ட்டில் எப்பயுமே இலங்கையில் இருக்குங்கிறது ஒரு நிர்ணயமானது. அடுத்து நீங்கள் சொன்னபடி திடீர்னு தங்க விலை குறைஞ்சிச்சின்னு சொன்னீங்க. உலக சந்தையிலையும் அந்த நேரம் தங்க விலை குறைஞ்சிருச்சு, இங்கே டாலர் மார்க்கெட்டும் குறைஞ்சிருச்சு. டாலர் மார்க்கெட் 290 ரூபா அப்படின்னு சொல்லி மத்திய வங்கி அறிவித்த டைமில் 145,000 ரூபாங்கிற விலையில் 24 கேரட் தங்கம் இருந்துச்சு. அதுவும் அந்த உலக விலை தங்க விலையிலேருந்து 10,000 கூட தான். ஆனால் அடுத்த ஒரு 3 நாளில் 325 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ ஒரே 3 நாளில் ஒரு 35,000 மாதிரி 175,000 ரூபாய்க்கு தங்கம் வந்துருச்சு. இது வந்து எப்பயுமே வந்து விலை வந்து இலங்கையை பொறுத்தவரையில் அப்படி பார்க்கும்போது 360 ரூபா 68 ரூபாய்க்கு டாலர் இருந்த போது இருந்து உடனடியாக நீங்கள் சொல்வது போல் குறைவடைந்தது. கிட்டத்தட்ட 40 ரூபாய் 2 நாட்களை குறைவடைந்தது. அந்த சமயத்தில் 180,000 ரூபாய் 175,000 ரூபாய்க்கு இருந்த நகை 135,000 ரூபாய் வரைக்கும் குறைவடைந்தது. ஆனால் ஒரேடியாக நீங்கள் சொல்வது போல் 150,000 ரூபாய் வரைக்கும் மறுநாளே கூடியது. ஆனால் டாலரினுடைய பெறுமதி 340 ரூபாய்க்கு குறைவாக தான் இருந்தது. இல்லை, அதில் ஒரு திருத்தம் என்னென்னு கேட்டால், 290 ரூபாய்க்கு சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கி விலையை வச்சாங்க, அடுத்த நாளே 325 ரூபாய்க்கிட்டாங்க. அப்போ ஒரு இதுக்கு 35 ரூபா டிஃப்ரெண்ட் வந்துருச்சு. அந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வித்தியாசத்தை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க, இறக்குமதிக்கான தடை இன்னும் தொடர், இன்னும் கூட அந்த தங்க இறக்குமதிக்கான தடை நீக்கப்படலை. அப்படியான சூழ்நிலையில் உங்களுக்கு எந்தெந்த வழிகளில் நகை தங்கங்கள் தங்கம் கிடைக்கிறது? அதாவது இப்போ சொல்லப்போனால் வெளிநாட்டிலேருந்து வராங்க அவங்க நிறைய பேர். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு 10,000 ரூபா லாபமாக கிடைக்குன்னு சொல்கிறதுனால அவங்க எந்த ஒரு முறையிலையும் அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு 10 பவுன் 20 பவுன் அங்கேருந்து கொண்டு வராங்க. ஒரு ஃபேமிலி வந்தால் 25 பவுன் கொண்டு வராங்க. அவங்க 25 பவுன் கொண்டாடுற நேரத்தில் இங்கே ஒரு 2.5 லட்ச ரூபா கிடைக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டாடுறாங்க. அதை நாங்கள் அந்த விலையை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு, ஏன்னா எங்களுக்கு இங்கே தங்கம் தேவை இருக்குது. அதே மாதிரி உள்ளூரில் வந்து பழைய தங்கத்தை விற்க வந்தாங்கனாலும் அதுக்கும் இந்த விலையை வச்சே நம்ம வாங்க வேண்டியிருக்கு.
ஏன்னா தங்க தேவையை அரசாங்கத்தால் பூர்த்தி செய்ய முடியலை. அது அந்த முடியாமையினால தான் அந்த தங்க விலை இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் போயிருக்கேன். இருந்தாலும் கூட இங்கே அரசாங்கம் நமக்கு விதிச்சிருக்க டேக்ஸ், அதாவது வரி, வரி வந்து வெளிநாடுகளை விட இன்றைக்கி எடுத்துக்க போனால் இந்தியா, பாகிஸ்தான், சிங்கப்பூர், துபாய் இதுகள் எல்லாத்தை விட இங்கே குறைவாக இருக்கிறனால ஈக்குவலேஷன் பண்ணி பார்த்தா, ஒரு சமநிலைப்படுத்தி பார்த்தா, இப்போ வெளிநாடுகளில் வந்து மொத்த விலையை பார்த்தா கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் சில்லறை விலையில் பொறுத்தவரையில், ரிட்டெயில் ப்ரைஸ், அதாவது சில்லறை விலையை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவில் தான் இந்த எல்லா நாடுகளையும் எடுத்துக்கிட்டால் கூட விலை வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அதனால தான் இங்கே அந்த விலையை நம்ம ஒரு மாதிரி பேணி பாதுகாத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இப்போ அண்மையில் வந்து இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு தங்கத்தை கொண்டு வரும்போது 22 கேரட் தங்கத்தை கொண்டு வரதுக்கான ஒரு கட்டுப்பாடு, 24 கேரட் கொண்டு வரதுக்கான ஒரு கட்டுப்பாடு அரசாங்கத்தை விதிக்கப்பட்டது. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இலங்கை? அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 24 கேரட்டை கொண்டாட வேணாம்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க இப்போ வெளியில் உள்ளவங்கலாம் 22 கேரட்டை கொண்டாடுறாங்க. அது அவங்களுக்கு லாபத்தில் ஒரு சிறு பகுதியை குறையுது. அதே நேரத்தில் எங்களை பொறுத்தவரையில் அதை வாங்கி அதை நாங்கள் புடம் போட்டு திருப்பி அதை 24 ஆக்கி திருப்பி 22 ஆக்கி தான் நம்ம செய்ய கொடுக்க வேண்டியிருக்கு. தங்கத்தை உற்பத்தி பண்ண கொடுக்க வேண்டியிருக்கு. முந்தினா 24 கேரட்டை கொண்டாந்தாங்க, அதை ஒரு விலையை கொடுத்து வாங்கினோம், அப்படியே உற்பத்திக்கு போயிடுச்சு. 22 கேரட்டுக்கு உற்பத்திக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை ஒரு புடம் போட்டு தான் அதை 24 ஆக்கி தான் செய்ய வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் ஒரு ஒரு அரசாங்கம் செஞ்ச வேலையில் இது எங்களுக்கு தான் எல்லாமே பொதுவாகவே அது இந்த இன்றைக்கி நாட்டு சூழ்நிலையை வச்சு அரசாங்கம் இதுக்கு எங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னு நான் சொல்ல இயலாது. நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது தங்கமும் கூட தான், தங்கமும் ரத்தினங்களும் கூட தான் இன்றைக்கி முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் அதுக்குரிய சூழ்நிலைகள் இங்கே சரியில்லாதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம இதில் அரசாங்கத்தை குறையும் சொல்ல முடியாது. இப்போ தங்க வர்த்தகம் எந்த மட்டும் இல்லை, நாட்டில் வந்து பொருளாதார பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ 40% தான் நடக்குது. கடந்த 5 வருஷத்துக்கு முத 100% சொல்லியிருந்தோம்னா இன்றைக்கி அதே சேல்ஸ் வந்து 40% தான் நடக்குது. ஏன்னா விலை அன்றைக்கி பாருங்கள், அன்றைக்கி 1 லட்ச ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 1,75,000 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து 1,76,000 இருக்குது. அப்போ அந்த பார்த்தீங்கன்னா 75% கூடி இருக்குது. அப்போ அந்த 75% கூடுற நேரத்தில் அது எங்கேருந்து இது பண்ணணும்? நம்ம விலை கூட்டி தான் விற்கணும். அப்போ ரெண்டு பவுன் வாங்க வரவங்க 1 பவுன் தான் வாங்குறாங்க. அப்போ அந்த பார்க்க போனால் 40% தான் நடக்குது. இப்போது ஒரு பக்கம் தங்க வாங்குறது ஒரு பக்கம் இருக்கும்போது தங்கள்கிட்ட இருக்கிற பழைய தங்கங்களை கொண்டு வந்து விற்கிற நிலைமை கூட அதிகமாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ அது எந்த மாதிரி? இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏன்னா தேவைகள் கூடிவிடுச்சு. இப்போ ஒரு வீடு கட்டணும்னா வந்து தங்கத்தை கொண்டு போய் வீடு வச்சுட்டு கட்டினாங்க, திருப்பிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வீடு கட்டுறதுக்கும் விலை கூடி இருக்குது, தங்கமும் விலை கூடி இருக்குது. ஆகவே விற்றுப்பட்டு கட்டுவோம், திருப்பி வாங்கிக்குவோம், குறைஞ்சா வாங்கிக்குவோம், இல்லாட்டி அன்னைக்குள்ளே சூழ்நிலையை பார்த்துக்கோன்னு சொல்கிறதுனால தங்கம் விற்கிறதுக்கு நியாயமாக வந்துட்டு தான் இருக்குது. அதையும் நாங்கள் வாங்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு தங்க தேவை இருக்குது. இந்த 40% வியாபாரத்துக்கும் பற்றாக்குறை தான், தங்கத்துக்கு பற்றாக்குறை தான் இருக்குது. அதை நம்ம பண்ணால் தான் வேண்டியிருக்கு. இப்போ இந்த பழைய தங்கங்களை விற்கிறது, அதை வாங்க, அதை விற்பனை செய்ய சொல்லியோ அல்லது அதை வாங்குறதுக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்குறது மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன, அதை பழைய தங்கத்துக்கும் இப்போ உள்ள தங்கத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குது? இல்லை இல்லை, தங்க தேவை அதிகம். இப்போ நமக்கு 40% வியாபாரம் இருக்குனால அந்த 40% தங்கங்கள்கிட்ட இல்லை. அதனால தான் பழைய தங்கத்துக்கு நம்ம விலை கூட கொடுத்து அதை வாங்கி அதுகளுக்குள்ளே சரியான முறையை செய்ய வேண்டிய வித்தியாசம் இல்லைன்னா அதை பழைய தங்கம்னு சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குது. அது என்ன பழைய தங்கம்னு சொன்னால், ஒரு சாமானை வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்களே அது பழசு தான். அது திருப்பி அதை புதுசாக இப்போ மெருகு போட்டு அது போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை. அதை நம்ம உருக்கி தான் புதுசாக சாமான் செய்ய வேண்டியிருக்கு. இப்போது தங்கத்தோட நிலைமை, இப்போ நீங்கள் சொன்னது போய் 170,000 ரூபா 76,000 ரூபா இருக்குது நகை தங்கமாக சொல்கிறது. இப்போ இது அடுத்த நாட்கள் என்ன மாதிரியாக இருக்கும், அது என்ன மாதிரியான தாக்கங்கள் தாக்கம்? அது நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. என்னென்னு கேட்டால் இது எல்லாருமே இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கணும். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு வேர்டு ஒன்று நான் சொல்லலாம், எந்த ஒரு பொருள் எடுத்தால் கூட அதை விற்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட முடியாது. ஆனால் தங்கத்தை மட்டும் எடுத்தால் தான் வாங்குறதுக்கோ வாங்குறதுக்கு முடிவு பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்டில் முடிவு பண்ணிடலாம், அதை வாங்கிடுவோம் அப்படின்ட்டு பொருளை பார்க்குறாங்க. அதை வாங்கிடுவோன்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய ஒரு பொருள் தங்கம். அதே மாதிரி விற்று காசாகக்கூடிய முதல் பொருள் தங்கம் தான், நிமிஷ கணக்கில். ஆகவே அது வந்து ஒரு இன்றைக்கி இல்லை, என்றைக்கோ இன்றைக்கி தங்கம்னு சொல்லி ஒரு பொருள் வந்துச்சு, அன்னையிலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் வந்து தங்கம் விற்கிறவங்களுக்கும் லாபமாக தான் இருக்குது. ஆனால் தங்கத்தின் தேவை, அதாவது திருமணத்துக்கு தங்கம் தேவை, ஒரு பிள்ளை பெரிய பிள்ளையானா தங்கம் தேவை, ஒரு பேபி கிடைச்சா தங்கம் தேவை. இது மூணுக்கு மட்டும்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு வியாபாரமே. ஆனால் அது ஒரு எக்ஸஸாக சேமித்து வைப்போம்,
அதனால் சரி இது கிடைக்கும் திருப்பி கூட விற்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது.